வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதினைந்து தலைப்பு புது சிருஷ்டியின் சத்துருக்களும் அவனுக்கு வருகிற தாக்குதல்களும் பக்கம் 819 முதல் 828 வரை. அவன் ஆதி முதற்கொண்டு பொய்யனும் மனுஷ கொலைபாதகனுமாக இருக்கிறான். யோவான் 8:44 வசனம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். திவ்ய பிரமாணத்திற்கு எதிராக கலகத்தை சாத்தான் ஆரம்பித்தான் என்றும் அதிகாரத்தின் மேல் அவன் கொண்டிருந்த ஆசையின் மூலமாக நமது ஆதி பெற்றோர்களை கீழ்ப்படியாமைக்குள் தள்ளினான் என்றும் மனிதனின் வீழ்ச்சியிலிருந்து இந்த சத்ரு தேவனுக்கும் தேவனுடைய நீதிக்கும் சத்தியத்திற்கும் எதிராக இரக்கமற்ற எதிராளியாக இருக்கின்றான் என்றும் அவன் மனிதர்களை தன் வலையில் சிக்க வைக்கிறவன் மாத்திரமல்ல கிறிஸ்துவின் மூலமாக செய்யப்படுகின்ற தேவனின் மீட்பின் மாபெரும் திட்டத்தை எதிர்க்கிறவனாக இருக்கின்றான் என்றும் வேதாகமம் தெளிவாக உறுதியுடனும் முரணற்ற விதத்திலும் கூறுகிறது. வேதாகமத்தில் பார்க்கும்போது சாத்தான் பிரிந்து பூலோகத்தில் தேவனால் கடைசியாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுக்குலத்தின் மேல் தனது ஆளுகையை செலுத்த முற்பட்ட போது சாத்தானுக்கு அனுதாபம் காட்டுகிறவர்கள் அல்லது அவனோடு சேர்ந்த வஞ்சகர்கள் யாவரும் இருந்தார்கள் என்று நமக்கு தோன்றவில்லை. சாத்தானும் நிச்சயமாகவே தேவனுடைய பொதுவான சிருஷ்டிப்பில் ஒரு பகுதியாக இருந்தபடியினால் அவன் பூரணமானவனாக நேர்மை உள்ளவனாக தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டான் என்று நாமும் நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம். எபேசியர் 3:9 வசனம் உபாகமம் 32:4 வசனம் நீதி நியாயம் பரிபூரணம் என்பதை பற்றி ஒரே ஒரு நிர்ணய அளவு அவனிடத்தில் இருக்கிறது. அவனே அந்த நிர்ணய அளவு. ஆனால் பரிபூரணமாக சிருஷ்டிக்கப்படுதலும் பரிபூரணமாக நிலைத்திருப்பதும் இரண்டு வித்தியாசமான விஷயங்கள். தேவன் தமது புத்தியுள்ள சிருஷ்டிகளில் எதையும் சாதாரண இயந்திரத்தை போன்று நோக்கத்தையும் நடத்தையையும் மாற்ற இயலாதவனாக சிருஷ்டிப்பதில் பிரியம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக தமது சாயலின்படி அல்லது தமது ரூபத்தின்படி அறிவுள்ள தமது சிருஷ்டிகள் எல்லோரையும் சிருஷ்டிப்பதில் மிகவும் பிரியமுள்ளவராக இருந்திருக்கிறார். அவர்கள் சரியானதை, உண்மையானதை, பரிசுத்தமானதை, நல்லதை தம்முடைய சொந்த முன்மாதிரியின்படியாகவும் கட்டளையின்படியாகவும் பின்பற்றும் பூரண சுதந்திரத்துடன் சிருஷ்டித்தார். ஆனால் அதே வேளையில் இந்த விஷயங்களில் தங்கள் பாதையை மாற்றவோ எதிர்புறம் செல்லவோ வேண்டிய வல்லமையுடனும் அவருடைய நீதியின் பிரமாணத்திற்கு எதிராக கலகக்காரர்கள் ஆகவும் உள்ள பூரண சுதந்திரத்தோடு சிருஷ்டித்தார். ஆனாலும் தேவன் இந்த விஷயத்தில் நித்திய ஜீவனுக்குரிய அதிகாரத்தை தமது கையில் வைத்து கொண்டதின் மூலம் தேவன் இதை பாதுகாத்தார். அவரிடம் சூழ்நிலையின் முழு கட்டுப்பாடும் இருக்கிறது. ஆகவே அவருடைய நீதி உள்ள கட்டளைகளை ஏற்க அல்லது கீழ்ப்படிய மறுக்கிற தமது சிருஷ்டிகளில் எவரையும் அவரால் அழிக்க முடியும். அவர்களை முற்றிலுமாக இல்லாமலே ஆக்க நினைக்கிறார். மேலும் அவருடைய கட்டளைகளுக்கு இருதயபூர்வமாக ஒரு மனதோடு இசைந்திருப்பவர்களை மாத்திரம் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்க அனுமதிக்க நினைக்கிறார். உயர்ந்த நிலையில் உள்ள தூதர்களில் ஆதியில் சாத்தானும் அவர்களில் ஒருவன். ஆதியிலிருந்தும் இப்பொழுதும் வித்தியாசமான வகுப்பார் உண்டு. ஆனால் அனைவரும் அன்பின் ஆளுகைக்குள் இருக்கிறார்கள். அவர்கள் சிருஷ்டிகரின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து யுகாயுக காலங்களாக ஒருமைப்பாட்டோடும் இசைவாகவும் செயல்பட்டார்கள். நன்மை, அன்பு, இரக்கம், பரலோக தகப்பனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் ஆகியவைகளிலிருந்து வருகிற சந்தோஷம்தான் வெகு காலத்திற்கு அவர்களுடைய அனுபவங்களாக இருந்தன. ஆனால் ஏற்ற காலத்தின் திவ்ய திட்டத்தின் இன்னொரு அம்சம் உண்டாக்கப்பட்டது. மனிதன் தூதர்களிலும் இருந்து சற்று வித்தியாசமாகப்பட்டவனாக சிருஷ்டிக்கப்பட்டான். தூதர்களிலும் சற்று சிறியவனாக மனிதனாக தூதர்களைப் போன்று அல்ல, பூமிக்குரியவனாக வானத்திற்குரியவர்களைப் போன்று அல்ல, மாம்சத்திற்குரியவனாக ஆவிக்குரியவனாக அல்ல, மாம்ச ஜீவியாக சிருஷ்டிக்கப்பட்டான். மேலும் பூமி மனுக்குலத்திற்கு என்று ஒரு தனிப்பட்ட வீடாக இருந்தது. மனிதன் ஒரு குடும்ப அமைப்பாக ஆணும் பெண்ணுமாக ஜோடியாக சிருஷ்டிக்கப்பட்டான். அவர்கள்
தன் இனத்தை பெருக பண்ணும் அதிகாரம் உடையவர்களாக இருந்தார்கள். இந்த காரியங்களில் அவர்கள் தூதர்களிடம் இருந்து வித்தியாசப்பட்டார்கள். தூதர்களில் ஆண் பெண் பாகுபாடு கிடையாது. அவர்களுக்கு குடும்ப ஒழுங்குமுறை கிடையாது. அவர்கள் இனவிருத்தி செய்யவில்லை. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தேவனின் கடைசி சிருஷ்டியாகிய மனிதன் தூதர்களின் சேனைகளுடைய கண்களில் ஒரு அற்புதமானவனாகவும் நன்மை தீமை அறியக்கூடிய திறமைகளிலும் அதை அப்பியாசப்படுத்த ஏராளமான தருணங்கள் உடையவனாகவும் காணப்பட்டான். அப்பொழுது உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு ஜீவி விஷயத்தை நன்றாக யோசித்து சுயநலமும் ஆர்வமும் நிறைந்த எண்ணங்களோடு ஒரு முடிவுக்கு வந்தான். எப்படியாவது புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட மனித ஜோடியை அவன் பிடிக்க முடிந்தால், அவர்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடிந்தால், அப்பொழுது அவர்கள் மூலமாக தன்னுடைய ஒரு விசேஷமான ராஜ்யத்தை அல்லது ஆதிக்கத்தை உண்டாக்க முடியும். அதன் மூலம் யெகோவா தேவனுக்கு மனுக்குலத்தையும் பூமியையும் பொறுத்தவரை இருக்கிற இடத்தையும் கனத்தையும் பரிகரித்து அதன் மேல் தான் கடவுளாக அல்லது அதிகாரம் உள்ளவனாக இருக்க முடியும் என்று தீர்மானித்தான். இந்த குற்றமுள்ள பேராவலை அவன் நிறைவேற்றினதினால்தான் அவனுக்குள்ள பெயராகிய சாத்தான், தேவனின் சத்ரு என்ற பெயர் வந்தது. தூதர்கள் மேல் தேவனுக்கு இருந்த ஆதிக்கத்தை அவன் அபகரிக்க திட்டமிடவோ அல்லது முயற்சிக்கவோ இல்லை. இப்படியான ஒரு முயற்சி அறிவீனமாக இருந்திருக்கும். ஏனெனில் எல்லா தூதர்களும் தேவனோடு நன்கு பரிச்சயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சாத்தானையும் தங்களில் ஒருவன் என்று அறிந்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் அவனுடைய வேலையாட்களாக இருக்கவோ அல்லது அவனை பின்பற்றவோ நினைத்திருக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் சர்வ வல்லமையுள்ளவரின் நீதியும் அன்பும் ஞானமும் நிறைந்த நிர்வாகத்தில் ஒருபோதும் கலகம் செய்யும் நோக்கம் இல்லாமல் முழு திருப்தியுடன் மிகவும் விருப்பத்தோடு இருந்தார்கள். இப்படிப்பட்ட சுயநலமுள்ள கர்வமுள்ள திட்டம் சாத்தானின் இருதயத்தில் இடம் பிடித்த உடனே அவன் தேவனை தன்னுடைய பொய்யான திட்ட அளவின்படி அளக்கவும் தேவனாகிய யெகோவா தம்முடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் ஆர்வமுள்ள சுயநலமுள்ள தனது திட்டங்களை மாத்திரமே செய்து கொண்டு இருக்கிறார் என்று நினைக்கவும் தொடங்கினான். பரிசுத்தமாகவும் இரக்கமுள்ளவராகவும் கீர்த்தியுள்ளதாக எவ்வளவு காலம் இருந்திருந்தாலும் பொல்லாத இருதயம் இப்படியாக எப்பொழுதுமே மற்றவர்களை குற்றம் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் தவறான எண்ணத்தினால் ஆவிக்குரிய தேவதூதர்களுக்கு சற்று கீழாக மனுக்குலத்தை தேவன் படைத்ததின் காரணம் அவரது வஞ்சனையான சுயநல காரணங்களினால் என்றும் அவர்கள் வசிப்பிடமாக பூமியை மட்டுமே எல்லையாக ஏற்படுத்தியது இன்றும் அவர்களை அதிகமாக முழுமையாக அடிமைகளாக்கும்படிதான் என்றும் எண்ணி தான் ஆரம்பத்தில் எடுத்த வழியை நியாயப்படுத்தி கொண்டான். இப்படியான பொறாமையுள்ள கலகம் பண்ணுகிற பரிசுத்தமற்ற சிந்தனை அவனுடைய இருதயத்தில் பிரவேசிக்கும்படி ஒருமுறை அனுமதித்த பின்னர் இந்த சிந்தனை எப்பொழுது இனி வெளியரங்கமான பாவமாக திவ்ய ஒழுங்குமுறைகளுக்கு எதிராக வரும் என்பது பொல்லாங்கு உருவெடுத்து அதிக காலத்திற்கு பிறகு அல்ல, வெகு சீக்கிரத்திலே ஆகும். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவன் நியாயம் செய்கிறான் என்கிற தவறான எண்ணத்தோடு சாத்தான் ஏதேன் தோட்டத்தின் தாயாகிய ஏவாளை அணுகினான். தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தினால் உண்டான திவ்ய கட்டளையினால் ஆதாமும் ஏவாளும் கண்டிப்பான திட்டங்களால் தடுக்கப்பட்டுள்ளனர் என்றும் அது தேவன் தம்முடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார் என்றும் அதன் மூலம் அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய சுதந்திரங்களை அடையாதபடி தடை பண்ணுகிறார் என்றும் அவைகள் அவர்களுக்கு கிடைக்குமானால் அது அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்றும் ஏவாளிடம் சொன்னான். அவன் தாயாகிய ஏவாளிடத்தில் தேவன் விளக்கப்பட்ட மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அது அவர்களுடைய அழிவில் மரணத்தில் கொண்டு போய் விடும் என்று பொய் சொன்னார் என்று ஒருவேளை சாத்தான் இப்பொழுது தன்னுடைய தவறான தீர்மானத்தில் தன்னுடைய யோசனையே கூறியிருக்கலாம். தனது சாயலில் தேவன் உருவாக்கிய சிந்திக்கும் திறனுடைய எந்த சிருஷ்டிகளிலும் ஒருபோதும் மரணம் ஏற்பட்டதை சாத்தான் கண்டதில்லை. ஆகவே இப்பொழுது முறைகேடான தனது மனதில் சிருஷ்டிப்பை குறித்து தேவனுக்கு வஞ்சனையான நோக்கம் இருந்தது என்று பழி சுமத்தியது மாத்திரம் அன்றி இப்பொழுது அவர் தம்முடைய சிருஷ்டிகரிடம் வேண்டுமென்றே பொய் சொன்னார் என்று நினைத்தான். அதன்படி அவர்களை அவன் ஓரளவு அறியாமைக்குள் வைத்து தம்முடைய திட்டத்தை செயல்படுத்தும்படியாக இந்த சமயம் அவர் எடுத்துக்கொண்டது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் கொடுங்கோல் அதிகாரம்தான் என்ற முடிவுக்கு வந்தான்.
பொல்லாத யோசனை நடைமுறைக்கு வந்தது. தாயாகிய ஏவாளின் மனம் இதுவரை தேவனுக்கு நன்றியுள்ளதாகவும் அவருடைய எல்லா இரக்கங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் அவரை உயர்வாக மதிக்கத்தக்கதாகவும் இருந்தது. இதுவரை அவரை சத்தியம், கிருபை, இரக்கம், அன்பு ஆகியவற்றின் ஊற்றாக நினைத்திருந்த அவளது மனம் இப்பொழுது தான் ஏமாற்றப்படுகிறதாகவும் தான் அதிக அறிவை பெற்றுக்கொள்ளாதபடி சரியான சுதந்திரம் தடுக்கப்படுகிறதாகவும் மேலும் தேவன் அவர்களை அறியாமை என்னும் அடிமைத்தனத்திற்குள் வைக்கும்படியாக அவளிடத்தில் விஷயங்களை தவறாக கூறிக்கொண்டிருக்கிறார் என்றும் அது அவளுக்கு மரணத்தை விளைவிக்கும் என்று பயம் காட்டிக் கொண்டிருக்கிறார் என்றும் நினைக்கும்படி அவளுடைய மனதில் விஷமான எண்ணத்தை சாத்தான் ஏற்படுத்தினான். ஆனால் அவர்களை அதிகமாக நேசித்தவனும் அவர்களுடைய நலனிலும் சுதந்திரத்திலும் அக்கறை உள்ளவனும் இப்பொழுது புதிதாக கிடைத்த நண்பனுமாகிய சாத்தான் அவர்களிடம் விலக்கப்பட்ட கனியை புசிப்பது அழிவையும் மரணத்தையும் கொண்டு வராது என்பது மாத்திரமல்லாது அது அதிகமான அறிவையும் சுதந்திரத்தையும் கொண்டு வருவதோடு அவர்களுடைய அதிகாரம் அனைத்தையும் உபயோகிக்கவும் முடியும் என்று உறுதிபட கூறினான். அந்த விஷயம் துரிதமாக கிரியை செய்தது. தாயாகிய ஏவாளின் இருதயத்தில் இதற்கு முன்பாக இருந்தது போல் இல்லாமல் சுயநலமும் அடைந்தே தீர வேண்டும் என்ற உணர்வும் கிளர்ச்சி பெற்றது. ஏனெனில் அவளுடைய முந்தைய அனுபவத்தில் இப்படியான சிந்தனைகளோ உணர்வுகளோ வந்ததில்லை. சாத்தானின் இந்த நிலை அவனை நிச்சயமாக யெகோவா தேவனிடம் இருந்து பிரித்தது. அவன் புதிய மனுக்குலத்தை தன்னுடைய வேலையாட்களாக தன்னுடைய ராஜ்யமாக பிடித்து கொள்ள முடியும் என்று தன்னுடைய திறமை மேல் துணிவுள்ளவனாக இருந்தான். அல்லது அவன் சொல்லியிருந்தபடி திவ்ய கொடுங்கோன்மையிலிருந்து புதிய மனுக்குலத்தை விடுவிக்கும்படி தன்னுடைய முயற்சியில் துணிச்சல் உள்ளவனாக இருந்தான். மீறுதலினால் வந்த விளைவுகளாகிய மனுக்குல ஜோடி ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதையும் அதன் ஜீவ விருட்சத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதையும் அவர்கள் படிப்படியாக பதங்கவும் அழியவும் தொடங்கியதையும் அவன் பார்த்தபோது நிச்சயமாகவே அவன் ஏமாற்றம் அடைந்தான். அது மாத்திரமல்ல, தாயாகிய ஏவாளும் ஏமாற்றம் அடைந்தாள். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு கீழ்ப்படியாமையினால் என்ன வரும் என்பது தெரிந்திருந்தது. இந்த செயலில் அவனுடைய பங்கு தானாக சம்பந்தப்பட்டதுதான். நாம் அதை ஒரு தற்கொலை என்று கூறலாம். தன்னுடைய மனைவி விலக்கப்பட்ட கனியை புசித்ததினால் மரித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தினால் உந்தப்பட்டவனாக அவனுடைய சொந்த மகிழ்ச்சி இதனால் அழிந்து போகும் என்று உணர்ந்து அவளோடு மரிக்க உறுதி எடுத்துக்கொண்டான். அவன் திவ்ய குணாதிசயத்தை நன்றாக அறிந்திருப்பான் என்றால், ஏனெனில் அது தேவன் மீட்பில் சம்பந்தம் கொண்டிருப்பது அப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. நிச்சயமாகவே கஷ்டத்திலிருந்து வெளியே வரும்படியான உதவிக்கு அவன் தேவனை நம்பியிருப்பான். திவ்ய கட்டளைக்கு எந்த கிரயம் செலுத்தியும் கீழ்ப்படுதல் உள்ளவனாக இருந்திருப்பான். ஆனால் இப்பொழுது சாத்தானை பற்றி சிந்திப்போமே. ஆனால் அவன் பொல்லாத வழியை தெரிந்து கொண்டபடியினால் அப்பொழுதிலிருந்து அவனது பயணத்தின் ஒவ்வொரு படியும் அவன் நீதியின் ஒழுங்கிலிருந்து வெகு தூரமாக விலகி போவது போன்று தோன்றுகிறது. ஆகவே அவனது முதலாவது பொய்யான நீங்கள் சாகவே சாவதில்லை என்பது மிகவும் கனிவுடன் சொல்லப்பட்டிருக்கலாம். அன்றிலிருந்து இன்று வரை தன்னுடைய பொய்யான அறிக்கையை நிலைநிறுத்தும்படி மனதில் தோன்றும் ஒவ்வொரு வழியின்படியும் முயற்சிக்கின்றான். மேலும் மரணம் என்று ஒன்று கிடையாது என்றும் அவர்கள் மரிக்கும் போது முன்பு இருந்ததை விட ஜீவனோடு இருக்கிறார்கள் என்றும் நம்ப வைத்து ஏமாற்றவும் எல்லா முயற்சிகளையும் செய்கிறான். பழைய பொய்யான நீங்கள் சாகவே சாவதில்லை என்பது தற்காலிக சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றப்பட்டுள்ளது. மரணம் முழு மனுக்குல குடும்பத்தின் மேலும் வந்ததால் இப்பொழுது மரணம் நிஜமானது என்பதை சாத்தானை தவிர வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. மேலும் மனுக்குலமானது பாவம் என்கிற விஷயத்தை குறித்தும் அதனால் வரும் தண்டனை, ஈடுபலி, அதன் பலனாகிய இழந்ததை திரும்ப பெறுதல், சத்தியத்தின் ஆற்றல் ஆகியவைகளை தெளிவாகவும் துல்லியமாகவும் அறிந்து கொண்டால் அது மனுக்குலத்தை அதன் நீதியும் இன்னும் இரக்கமுள்ள சிருஷ்டிகரிடத்தில் இழுக்கும் என்பதை சாத்தானை தவிர வேறு எவரும் இப்பொழுது நன்றாக அறிந்திருக்கவில்லை. ஆனால் இதைத்தான் சாத்தான் தடுக்க விரும்புகிறான். ஆகவே அவன்
தேவனுடைய உண்மையான குணாதிசயத்தையும் திட்டத்தையும் பற்றிய விஷயங்களில் இருந்து மனுக்குலத்தின் மனங்களை குருடாக்க முயற்சிப்பதோடு அதற்கு மாறாக திவ்ய திட்டத்தையும் குணாதிசயத்தையும் பற்றிய தவறான அவதூறான எண்ணங்களால் அவர்களுடைய மனங்களை நிரப்ப முயற்சிக்கிறான். ஆகவே மரணமும் மரணத்திற்கேதுவான எல்லா உபத்திரவங்களும், அதாவது மனதிலும் நன்னெறிவிலும் சரீரத்திலும் ஏற்படும் அழிவும் வியாதியும் தேவனுக்கு கீழ்ப்படியாததால் வந்தது மற்றும் அவனுடைய பொய்யை பின்பற்றியதினால் வந்ததன் விளைவு என்பதை மனிதர்கள் அறிந்து கொள்வதை தவிர்த்து பெரிய யெகோவா நீதிக்கும் அன்புக்கும் தானே அடையாளமாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுபவர் பெரும்பான்மையானவர்களிடம் கெடுதி விளைவிக்கும் எண்ணத்துடன் மனுக்குலத்தின் குடும்பத்தை அநீதியுடனும் அன்பில்லாமலும் சிருஷ்டித்தார். மேலும் தம்முடைய இருதயத்தில் அவர் யோசனை பண்ணி ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். மனிதனை சிருஷ்டிக்க ஆரம்பிப்பதற்கு முன்னரே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்கள் நித்திய காலமாக உபத்திரவப்படுத்தப்பட வேண்டும். மேலும் ஒரு சிறுமந்தை மாத்திரம் மகிமைக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். அதுவும் அவர் இரக்கமுள்ளவராக இருந்திருந்தால் எல்லோருக்கும் அவர் அதை செய்ய அதிகாரம் உள்ளவராக இருந்து செய்திருப்பார் என்பதற்கு அது ஒரு உதாரணம் என்று சாத்தான் அநேகரை நம்ப வைத்து வெற்றி பெற்றிருக்கின்றான். இப்படியாக இன்றும் அதிக இதை போன்ற கண்ணிகளினாலும் ஏமாறுதல்களினாலும் மனுக்குலத்தின் யோசிக்கும் தன்மையை 6000 வருடங்களாக கெடுத்து போட்டதுடன் மனிதர்களின் இருதயங்களை தேவனிடமிருந்து சத்தியத்தின் செய்தியிலிருந்தும் திருப்பிவிட்டான். அப்போஸ்தலர் இதை உறுதிப்பட பின்வருமாறு கூறுகிறார். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். 2 கொரிந்தியர் 4:4. அது அவர்களை பிரகாசமாக்கி அறியாமை தவறான கருத்து என்பவைகளின் அந்தகார இருளை விரட்டி அவர்கள் பரலோக தகப்பனின் உண்மையான குணாதிசயத்தையும் கிருபையுள்ள திட்டத்தையும் பார்க்க செய்ய வேண்டும். திவ்ய வெளிப்பாடான வெளிச்சம் எங்கெல்லாம் வேதாகமம் மாத்திரமன்றி சத்தியத்தின் ஆவியும் செல்கின்றதோ அங்கே சாத்தானின் தவறான போதிக்கப்பட்ட இருளுக்கு ஆபத்து என்று பொருள்படும். சாத்தானின் பொய்யை விட சத்தியம் 1000 மடங்கு அதிகமாக நியாயமானது. அவனுடைய தந்திரமான வஞ்சகமான செயல்கள் இருந்திராவிட்டால் துரிதமாக அது அவனை எதிர்த்து வெற்றி பெறும். இதனால் அவன் தொடர்ந்து வெவ்வேறு விதங்களில் செயல்பட்டு தன்னுடைய பழைய பொய்யை நிலைநாட்டும்படி புதிய ஏமாற்று வேலைகளை கொண்டு வருகிறான். மேலும் முடிந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூட ஏமாற்ற முயற்சிக்கிறான். சத்தியத்தை மறுக்கவும் தவறை சாத்தியமானதாக்கவும் உண்மை போன்றும் தோன்ற செய்வதற்கு அவன் எடுத்துக்கொண்ட முதலாவதான மிகப்பெரிய வெற்றிகரமான முயற்சிகளில் ஒன்று பெரிய அந்திகிறிஸ்து முறையான போப்பாண்டவரின் ஆட்சியை அபிவிருத்தி செய்ததுதான். அதன் மூலம் அவன் உலகம் முழுவதும் மிக அற்புதமான செல்வாக்கை உபயோகித்தான். ஆகவே இன்றைக்குள்ள வெளிச்சத்தின்படியும் அந்த பயங்கரமான ஸ்தாபனத்திலிருந்து ஒரு அளவு சுதந்திரத்துடன் மனுக்குலம் அது ஆளுகை செய்த காலத்தை நோக்கி பார்த்து அதை இருண்ட காலம் என்று அழைக்கிறது. அது அநீதி என்னும் இருளாக, அது தவறு மூடநம்பிக்கை எனும் இருளாக, உபத்திரவப்படுத்துதல் எனும் இருளாக தங்களுடைய மனசாட்சி கூறுகிறபடி தேவனை ஆராதிக்க முயற்சித்தவர்களுக்கு எதிராக இடைவிடாது பயங்கரமாக இருந்தது. அவர்கள் உண்மையான வெளிச்சத்தை பெற்று ஜனங்களுக்கு முன்பாக அதை உயர்த்துவதில் உண்மையாயிருக்க அளவிற்கு அவர்களுக்கு எதிராக இடைவிடாது பயங்கரமாக இருந்தது. இந்த ஸ்தாபனம் அவ்வளவு கொடூரமாக தன்னுடைய செயல்பாட்டிலும் செல்வாக்கிலும் இருந்தது மாத்திரமல்லாது, அது சாத்தானின் தந்திரத்தையும் அபிலாஷைகளையும் வஞ்சகத்தையும் பிரதிபலிப்பதாக இருந்தபடியினால் அது ஆண்டவரால் அது சாத்தானே தான் என்று அடையாளப்படுத்தி கூறப்பட்டுள்ளது. அது விவரமாக சொல்ல வேண்டும் என்றால் வார்த்தையின்படி தேவனின் பிரதிநிதி என்று கூறுகையில் உண்மையிலேயே அது அவனுடைய பிரதிநிதியாக இருந்தது. 2:9 பார்க்கவும். தீர்க்க தரிசனம் முழுவதும் சாத்தானுக்கும் அவனது பிரதான பிரகாசிக்கப்பட்ட பிரதிநிதிக்கும் இடையிலுள்ள இந்த ஒருங்கிணைந்த விளக்கத்தையும் கண்ணனத்தையும் நாம் காண்கிறோம். உதாரணமாக பாபிலோனின் வல்லமையை அழித்த பிறகு அந்த விளக்கம்
சொல்லர்த்தமான பாபிலோனுக்கும் மாம்சீக இஸ்ரேலின் அடிமைத்தனத்திற்கும் இன்னும் விசேஷமாக ஆவிக்குரிய இஸ்ரேலின் மேல் இரகசிய பாபிலோன் செலுத்திய அடிமைத்தனத்திற்கும் விளக்கமாக உள்ளது. சாத்தானின் சொந்த வழிமுறையை பிரதானமாகவும் இரண்டாவதாக மாம்சீக இஸ்ரேலின் அபிவிருத்திக்கும் வீழ்கைக்கும் பொருந்துவதாகவும் இன்னும் அது இரகசிய பாபிலோனின் அபிவிருத்திக்கும் வீழ்கைக்கும் பொருந்துகிற முறையில் தீர்க்கதரிசி தொடர்கிறார். அதிகாலையின் மகனாகிய விடிவல்லியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனங்களை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போகவிடாமல் இருந்தவன் என்பார்கள். ஏசாயா 14:12-17. பாபிலோன் உலகத்தின் மற்ற ராஜ்யங்களை விட அதிகமாக தன்னை உயர்த்தியது உண்மையானது போல, போப்பாகிய அந்தி கிறிஸ்து உலகத்தின் தேசங்களுக்கு மேலாக தன்னை ஒரு ராஜ்யமாக உயர்த்தியதும் உண்மையானது. அது அவர்களை ஒரு இருப்புக்கரத்தால் ஆளுகை செய்ய முற்பட்டது. உண்மையான கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படி செய்ய அதிகாரம் உண்டு என்று உரிமை கொண்டாடியது. அழிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒன்று போல வேசிகளுக்கெல்லாம் தாயாகிய மகா பாபிலோன் இனிமேலும் எழும்ப முடியாதபடி கடலிலே தள்ளப்பட்ட எந்திரக்கல்லை போன்ற கடைசியான அழிவு பாபிலோனுக்கு அதிகமாக காத்து கொண்டிருக்கிறது. இவர்கள் மற்றவர்கள் மேல் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற ஆர்வம் மற்றவர்களை விட அதிகமாக இருந்தது போல, சாத்தானுக்கு தேவனுடைய சிருஷ்டிகளுக்கு மேலாக அதிகாரம் செலுத்த வேண்டும் என்றும், தனக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும் என்றும், தனக்கென்று பிரஜைகள் இருக்க வேண்டும் என்றும், பரலோகத்தில் யெகோவாவின் ராஜ்யத்திற்கு போட்டியாக பூமியில் தனக்கு ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும் என்றும் இன்னும் அதிகமான ஆர்வம் கொண்டிருந்தான். எனினும் இது நிறைவேறாது. மீட்பரின் 1000 வருட அரசாட்சியானது அரசாட்சியின் போது சாபம் அகற்றப்பட்டு உலகம் ஆசீர்வதிக்கப்படும் போது முதலாவதாக சாத்தானே கட்டப்படுவான். இதன் பின்னர் வேதாகமம் தெளிவாக கூறுகிறபடி அவன் அழிக்கப்பட இருக்கின்றான். அவனுடைய தூதர்கள், பணிவிடை செய்பவர்கள், அவனை பின்பற்றி அவனுடைய வழியில் செல்பவர்கள் அனைவரும் அழிக்கப்பட இருக்கிறார்கள். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பொல்லாங்கில் சாத்தானின் கூட்டாளிகள், பிசாசுகளின் லேகியோன் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 828-முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.